ஹாய் நண்பா, நான் தான் உதயவா. சுதந்திர போராட்ட வீரர், ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர். ஆங்கிலேயர் இவரோட பேரை கேட்டாலே கதிகலங்கி போய் நிற்பாங்க. ஸ்கூலில் ஒரு காம்படிஷன், சுதந்திர தின விழா, குடியரசு தின விழானாலே இவரோட மாறுவிடம் இல்லாமல் அந்த ஒரு நிகழ்ச்சியே நடக்காது. அந்த அளவுக்கு மிகவும் வீரமானவர், தீரமானவர். 200 வருஷத்துக்கு அப்புறமும் அவரோட பெருமை இன்னமும் அப்படியே நிலச்சிருக்கு. யாரை சொல்லணும்னா அவரோட வீர வசனம். அப்போ நான் சொன்னவனே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆமாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாரையும் போல அவர் ஒரு மாவீரர், மாமன்னன், மிகப்பெரிய போராட்ட வீரர் அப்படின்ற பொய்யெல்லாம் இருக்காது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா எந்த மாதிரியான ஆள், அவர் உண்மையான வீரமான ஆளா இல்லை வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருந்தவரா அப்படின்ற உண்மையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மனோட உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க, அவரை ரொம்ப பெருமையாக நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத விளக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய போராட்ட வீரர். அவரை மாதிரியான ஒரு போராட்ட வீரர் யாருமே இல்லை. ஆங்கிலேயர் அவரை பார்த்தாலே பயப்படும். அதெல்லாம் சுத்தமான போய். அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறத. ஆமாண்ணா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? உண்மையாவே வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன, அவரோட உண்மையான வாழ்க்கை வரலாறு தான் என்ன, அவரோட கேவலமான வாழ்க்கை வரலாறு உண்மையாவே இருக்கு. அது எல்லாமே மறைக்கப்பட்டது, வரலாற்றுல மறைக்கப்பட்ட ஒன்று தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வாழ்க்கை வரலாறு. அழிக்கப்படலை. மறைக்கப்படுறதுக்கும் அழிக்கப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அழிக்கப்படுறதுனா சான்றுகளே இல்லாத அளவுக்கு அழிக்கப்படுறதும் அழிக்கப்படுறது. ஆனால் மறைக்கப்படுறது அப்படின்றது மூடி மறைக்கப்படும். நம்ம தேடி ஆராய்ஞ்சு பார்த்தனா எதையுமே ஏன் எதற்கு நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் அதை தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதான் மறைக்கப்பட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். நீங்களாம் யாருடா? How do I tell you? வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன் இல்லை தவறாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்குமே வரலாறு நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மாபெரும் வீரர், மாமன்னர் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம பள்ளி புத்தகத்துலேயும் நம்ம படிச்சிருக்கோம். அது நம்மளோட தவறு இல்லை. நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்க இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமில் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. எதனால் மாற்றிருக்காங்க, ஏன் காரணம், அதெல்லாம் வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன். கட்டபொம்மன்றது அவங்களோட பரம்பரை பேர். அது ரெண்டும் சேர்ந்து தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துடுச்சு. இப்போ இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில் தான் இவர் 1760 ஜனவரி 3 பிறந்தார். இவரோட அப்பா பேர் திக்கு விஜய கட்டபொம்மன், அம்மா பேர் பார்த்திங்கன்னா ஆறுமுத்தம்மாள். இவரை சேர்த்து இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 5, 2 சகோதரர்கள் மொத்தம் 5. இவர் சின்ன வயசுலேருந்தே அவர் அப்பாவுக்கு உதவியாக இருந்தார். இவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்ன்றதில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தார். இவருடைய மனைவி பேர் பார்த்திங்கன்னா ஜக்கம்மாள். இவரோட 30வது வயசில் பாஞ்சாலங்குறிச்சியோட அரசர் ஆகிறாரு. கூட 2 சகோதரர்கள் இருந்தும் இவர் பல சூழ்ச்சிகளை செஞ்சு இவங்க அப்பாவுக்கு சாதகமாக இருந்து அவரோட அன்பை பெற்று இவர் அரசராக மாறிடுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்கிறதே மிகப்பெரிய தப்பு. அவர் முதல்ல போராடினாரா இல்லையான்றது அடுத்த விஷயம். அவர் முதல்ல ஒரு தமிழரே இல்ல, அதான் உண்மை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவர் நம்ம இந்திய நாட்டோட சுதந்திரத்துக்காகவும் போராடல, அப்புறம் தமிழர்களுக்காக போராடினாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இல்ல அவரோட ராஜ்யத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தனக்காக போராடினாரா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுல செதறி கிடந்த பாளையக்காரர்கள் ஒருத்தர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டியனோட காலகட்டத்திலே இருந்தவர் தான் இன்னொரு பாளையக்காரர் பூலித்தேவன். இவர் தான் உண்மையான இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லணும். இவர் உண்மையாகவே ஆங்கிலேயர் எதிர்த்து தான் போரிட்டார். இவர் ஆங்கிலேயருக்கு துளி கூட வரி கட்ட முடியாதுன்னு எதிர்த்து உண்மையாகவே போரிட்டவர். ஆனால் அதை எந்த ஒரு பாட புத்தகத்திலும் பாடமாலாம் வரலை, ஒரு சிறு குறிப்பாக தான் இருக்கும். இல்லை பூலித்தேவன் அப்படின்ற பேரே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டவே முடியாதுன்னு அப்படின்னு நேருக்கு நேரம் ஆங்கிலேயருக்கு எதிர்த்த உண்மையான தமிழ் மன்னன் தான் பூலித்தேவன். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏற்கனவே ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்திக்கிட்டு தான் இருந்தார், கப்பம் கட்டிகிட்டு இருந்தார். வரியும் அதிகமான அளவில் கேட்டாங்க ஆங்கிலேயர்கள்.
அதை கட்ட முடியலன்ற ஒரு காரணத்தால தன் நாட்டோட மக்கள்கிட்ட அதிகமாக வரி வசூல் செஞ்சார். இதை தன் நாட்டு மக்களே அவர் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, பகல் கொலைன்ற பட்டத்தையும் அவர் கொடுத்துருக்காங்க. இது மிகவும் மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. உண்மை என்னன்னா, அவருக்கு பகல் கொள்ளையன் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்கு. அது சம்பந்தமான புத்தகங்களும் இருக்கு. உங்களுக்கு ஆதாரம் தேவைன்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் கமெண்ட்ல நான் ப்ரூஃபும் காட்டுறேன். என்னடா நம்ம நாட்டு மக்களே இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறாங்களே அப்படின்ற ஒரு மன கஷ்டத்துல இருந்த நேரத்துல தான் ஜாக்சன் துரையன் அவர்கிட்ட வரி வசூல் செய்ய வராரு. ஏதோ ஒரு கோபத்துல இருந்த காரணத்தால வரி வசூல் பண்ண வரும்போது, தாங்கிட்ட கட்ட முடியல, தாங்கிட்ட அவங்க கேட்கிற வரிக்கான பணம் இல்லைன்ற ஒரு காரணத்தால வானம் பொழிகிறது, பூமி விலகுகிறது, எதற்கு தர வேண்டிய பிஸ்தி, வரி தர முடியாது போடா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி ஆங்கிலேய அச்சர் ஜாக்சன் துரையை அனுப்பி விட்டுறாரு கட்டபொம்மன். ஆனால் இது வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு பாட புத்தகத்திலேருந்து வரலாற்று இருந்து சொல்லி தந்திருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம், இதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே இந்த மாதிரி அவர் வீர வசனம் பேசி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நடந்த வரலாறு என்ன எல்லாத்துக்குமே தெரியுமா? அவர் அந்த மாதிரி அசிங்கப்படுத்தி ஜாக்சன் துரையை அனுப்புனதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்கறதுக்காகவே கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேலே ஜாக்சன் துரைய பார்க்கணுன்றதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு. ஆனால் ஜாக்சன் துரை அதை முற்றிலுமாக நிராகரிச்சிட்டாரு. அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட அனுமதி கொடுக்கல. பல முறை வீரபாண்டிய கட்டபொம்மனை ஜாக்சன் துரை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவார். அப்பையும் மனதளராமல் அவர்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டுருணும் அப்படின்ற காரணத்தால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை திரும்ப 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 முயற்சி பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அசிங்கத்தோட உச்சத்துக்கே கட்டபொம்மன் தள்ளப்படுறாரு. இது என்ன பிரமாதம்? ஒரு கட்டத்துக்கு மேல ஜாக்சன் துரை அனுமதி கொடுக்கிறாரு. ராமநாதபுரத்துல கட்டபொம்மனை பாக்குறாரு. அந்த நேரத்துல அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஜாக்சன் துரை முடிவு பண்றாரு. அவரை கைது பண்ண சொன்ன காரணத்தால அங்கிருந்து எப்படியோ கட்டபொம்மன் தப்பிச்சு ஓடிடுறாரு. அங்கிருந்து திரும்ப பாஞ்சாலங்குறிச்சியோட கோட்டைக்கே போயிடுறாரு. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் தான் இருக்காருன்றது ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருது. அதனால போர் எடுத்து போறாங்க. போர் நடந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் தன்னால் எதுவுமே பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனமாக அங்கேருந்து கட்டபொம்மன் தப்பிச்சு ஓடிடுறாரு. அவர் ஓடினதுக்கு அப்புறமா திரும்பவும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு கைது செஞ்சுட்டு வந்து தூக்கு மேடையில் ஏற்றுறாங்க. தூக்கு மேடையில் ஏற்றினப்போ அவர் என்ன சொன்னதாக சொல்கிறாங்கன்னா, இது கூட உண்மையாக சொன்னாரா இல்லை உண்மையாகவே இருந்தாலும் அது என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி தூக்கு கயிறில் நான் சாகிறதுக்கு பதிலாக போர்க்களத்திலே நான் செத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு வீரவசனம் பேசினதாகவும் சொல்கிறாங்க. அவர் உண்மையாகவே ஒரு மாபெரும் வீரனாக சாகணும்னு நினச்சிருந்தா அவர் போர்க்களத்திலே தைரியமாக நின்று வீர மரணம் அடைஞ்சிருக்கணும். அவர் தப்பிச்சு ஓடிட்டார். அதுக்கப்புறமா கைது செஞ்சுட்டு வந்து தூக்கில் போடுறாங்க. கயத்தாறுல 1799 அவரை தூக்கிலிடுறாங்க. இதுதான் உண்மையாகவே வீரபாண்டிய கட்டபொம்மனோட வாழ்க்கை வரலாறு. இதுதான் அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இதை தவிர நம்ம பாடப்புத்தகத்தில் படித்ததும் எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையான வாழ்க்கை வரலாறுனா இதான். ஏன் இந்த மாதிரி மாற்றி சொல்லணும்? உண்மையை உண்மையாகவே சொல்லாமல் ஏன் மாற்றி சொல்லணும்? முன்னாடியே நான் சொல்லியிருந்தீங்களா, எதனால் இந்த மாதிரி புனையப்பட்ட கதையாக மாற்றப்பட்டது? எதனால் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வாழ்க்கையை ரொம்பவும் பிரம்மாண்டமாக சொல்லியிருக்காங்க, மாவீரனாக காட்டியிருக்காங்கன்றதை நான் முன்னாடி அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னீங்களா, இப்போ சொல்கிற பாருங்க. திராவிட ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம். சரி, நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா? தமிழ்நாட்டை சேர்ந்த மாபெரும் வீரர்கள், இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்க, தன் நாட்டு மக்களை யாருக்காகவும் யாருக்கிட்டையும் அடிமைப்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு போர்க்குணத்தோட எதிர்த்து போரிட்டவங்க தான் பூலித்தேவனும் அழகு முத்துக்கோனும். அவரை பற்றி துளியும் வெளியே சொல்லாமல் ஒரு தமிழனே இல்லாத, தமிழனே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆங்கிலேயர்களை எதிர்த்தே போராடல, அவங்களுக்கு கை கூலியாக இருந்தவன் தான் கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனை எதற்காக மாவீரனாக காட்டினாங்கன்னா, திராவிட ஆட்சியாளர்கள் தான் முக்கியமான காரணம். நான் இதற்கு மேலேயும் உள்ள வரைக்கும் போயிட்டு திராவிடர்களை பற்றி நான் பேசினாக்கா நான் கட்சியை பற்றி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. உண்மையானவோ நான் சொல்லிட்டேன், இதான் உண்மையான ஒரு வாழ்க்கை வரலாறு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மாபெரும் வீரர்லாம் கிடையாது, அவர் ஒரு வெள்ளையனுக்கு அடிமையாக இருந்தவர், அவர் ஒரு கைக்கூலி. இதை தெரிஞ்சிக்காம தான் நம்மளோட பாட புத்தகத்துலேயும் நம்மளோட படிக்கிற வரலாற்றுலேயும் மிகப்பெரிய மாமன்னனாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இது வரைக்குமே நம்ம தவறான புரிதலில் இருக்கிறோம். ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன்னா சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர் நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு தவறான புரிதல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி என்னோட கருத்தை நான் சொல்லியிருக்கேன். நான் சரியாக சொல்லியிருக்கேனா இல்லை தவறாக சொல்லியிருக்கேனா அப்படின்றத உங்களோட கருத்தை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? உண்மையான இந்தியாவோட முதல் சுதந்திர போராட்ட வீரரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அவரோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பூலித்தேவனை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.